வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு வளர்ச்சி எதிர்காலத்தில் காத்திருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பேசலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெயினாக நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிறது வந்து தொழில்நுட்ப மற்றும் எந்திர யுகத்தில் வாழ்கிறோம். இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் சவால்களை எதிர்கொள்வதற்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கில் ஒன் ஆஃப் த கோர் பிரான்ச் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் என்றைக்கு எப்பயுமே வேலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல். அதனால தான் நான் சொல்லுவேன், வேலை வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துறைன்னு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனால் நான் சமீப காலமாக பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் படிக்கும்போது கொஞ்சம் பேர் மட்டும்தான் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ இந்த மாதிரி பிரான்ச்சை சூஸ் பண்ணுறாங்க. தப்பு கிடையாது, இன்ஜினியரிங்கில் எல்லா துறையுமே நல்ல துறை தான். எல்லா துறைக்கும் வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைய அளவில் இருக்குது. குறிப்பாக இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க என்னென்ன படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது இன்டர்னல் கம்ப்யூஷன் இன்ஜினியரிங், ஸ்டீம் அண்ட் கேஸ் டர்பைன், ரெஃப்ரிஜிரேஷன், ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் இது எல்லாமே படிக்கும்போது படிப்பாங்க. இந்த துறைகளுக்கு என்னென்றைக்கும் வேலை அதிகம். ஸோ மெக்கானிக்கல் படிக்கிற பசங்களுக்கு மெயினாக எந்த காலேஜில் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிங்கனாலும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்க்கணும், மெக்கானிக்கல் பசங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோர் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹுண்டாய், ஃபோர்டு, டொயட்டோ, டைம்லர், டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். இது இல்லாத பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ், பஜாஜ், மஹிந்திரா இந்த மாதிரி கம்பெனியில் எண்ணற்ற வேலை வாய்ப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அதனால் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2025 அப்புறம் இந்தியா பூரா இல்லை உலகம் பூராவே 70-80% வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் டாமினேட் பண்ணும்போது, இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியிலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட ரோல் வந்து மிக அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மெக்கானிக்கல் படிக்கிற பசங்களுக்கு கோர் இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அதிக அளவிலான வாய்ப்பு இருக்கும். இங்கே இது இல்லாத மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்கள் எங்கே சார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸில் எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு அதிகமாக தேவைப்படும். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உதாரணமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோன் எலவேட்டர்ஸ், கொமாட்ஸோ, ஜேசிபி இந்த மாதிரி கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட தேவை அதிகமாக இருக்கும். இன்ஜினியரிங் முடித்தவொடனே மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரெயினி அப்படிங்கிற பொசிஷனில் எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதை தாண்டி மெக்கானிக்கல் பசங்களுக்கு அடுத்த ஸ்கோப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங். இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் மெக்கானிக்கல் முடித்த பசங்க ரொபாட்டிக் ப்ராசஸ் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், ஆட்டோமேஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட ரோல் வந்து மிக அவசியமாக தேவைப்படும். ஸோ படிக்கும்போது மெக்கானிக்கலோடு சேர்ந்து ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கும் சேர்த்து படிக்கிறதுனால உங்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சார், இந்த அடிஷ்னல் ஸ்கில்லை நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் படிக்கிற பசங்க எக்ஸ்ட்ரா மைல் வாக் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா மைலுங்கிறது என்னென்னா அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ். உதாரணமாக உடாசிட்டி, நிறைய மூக் வெப்சைட் இருக்குது, அதில் உடாசிட்டின்னு ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த உடாசிட்டியில் அட்டானமஸ் வெஹிக்கிள் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். இது வந்து 6 மந்த் சர்டிஃபிகேஷன் கோர்ஸு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பையன் இந்த அட்டானமஸ் வெஹிக்கிள் இன்ஜினியரிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு பிரகாசமாக கோர் கம்பெனிஸ்லேயும் சரி, அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எங்கெல்லாம் மேக் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ படிக்கும்போதே அட்டானமஸ் வெஹிக்கிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது இல்லாத மெக்கானிக்கல் பசங்களுக்கு அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேஷன் இண்டஸ்ட்ரி. ரெஃப்ரிஜிரேஷனில் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன், ரெஃப்ரிஜிரேஷன் இந்த மாதிரி விஷயம் மெக்கானிக்கலில் கோரில் படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவான சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கிற பட்சத்தில் உங்களால் வந்து ரெஃப்ரிஜிரேஷன் இன்ஜினியரிங்லேயும் வேலைக்கு போக முடியும். தெர் ஆர் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விச் ஆர் இன் டு ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், இன் விச் யூ வில் ஃபைண்ட் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்லி திங் இஸ் யூ மஸ்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் நாலேஜ் இந்த பர்டிகுலர் டொமைன். அதை படிக்கும்போது எந்த காலேஜில் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை படிச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதை அடுத்து மெக்கானிக்கல் படிக்கிற பசங்களுக்கு வந்து ஹீட் அண்ட் கூலிங் சிஸ்டம்,
ஏரோஸ்பேஸ் அண்ட் நேவிகேஷன். மெக்கானிக்கல் படித்தா நான் வெறுமனே ஆட்டோமொபைல் இல்லை மேனுஃபேக்சரிங் தான் பண்ண முடியுமா சார்? அப்படியெல்லாம் கிடையாது. ஏரோஸ்பேஸ் அண்ட் நேவிகேஷன்லேயும் மெக்கானிக்கல் பசங்களுக்கான வாய்ப்பு அதிகம். ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இந்த இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட ரோல் அதிகம். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் வந்து அந்த டிசைன் பண்ணும்போதே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட ரோல் வந்து ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் மெக்கானிக்கல் படிக்கிற பசங்களுக்கான வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ், டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன் எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸ், ரொபாட்டிக்ஸ், ஹீட்டர் அண்ட் கூலிங் சிஸ்டம், ஏரோஸ்பேஸ் அண்ட் நேவிகேஷன். இதை தாண்டி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஏரியாவில் உங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா படிக்கும்போது லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நீங்கள் கம்பெனியில் குவாலிட்டி ப்ராசஸ் கண்ட்ரோலராக வரலாம், லீன் ஆடிட்டராக வரலாம். ஏன்னா நீங்கள் கம்பெனியில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி பேர் லீன் மெத்தடாலஜி. லீன் மெத்தடாலஜி என்னென்னா மேக்கிங் த ப்ராசஸ் ஸ்லிம்மர் ஆர் தின்னர். இதை வேறு வழியில் சொன்னோன்னா வித் மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் அவுட்புட். கம்மியான அதாவது ரிசோர்ஸை ஆப்டிமமாக யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக படிக்கிறது இந்த லீன் மெத்தடாலஜி. இந்த லீன் மெத்தடாலஜியில் மெயினாக என்ன பண்ணி சொல்லி கொடுப்பாங்கன்னா வேஸ்டேஜஸ் எல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா சர்டிஃபிகேஷன் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ படிக்கும்போது அந்த காலேஜில் உங்களுக்கு லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா சர்டிஃபிகேஷன் சொல்லி கொடுக்குறாங்களா, ரொபாட்டிக்ஸ் ட்ரைனிங் இருக்குதா, 3D பிரிண்டிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா, இதையெல்லாம் சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சார். இதெல்லாம் நான் வேலைவாய்ப்பு சொன்னேன். இது இல்லாமல் கவர்மெண்ட் கம்பெனிஸில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், NTPC, IOC, ONGC, NLC, SAIL, GAIL இந்த மாதிரி இருக்கிற பப்ளிக் செக்டர் கம்பெனி எல்லாத்துலேயுமே ஸ்பெசிஃபைடு ரோல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்குது. அங்கே உங்களுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆனால் பப்ளிக் செக்டர் கம்பெனி எதுக்கு நீங்கள் வேலைக்கு போகணுன்னாலும் கேட்டு ஸ்கோர் ரொம்ப அவசியம். கேட்டு ஸ்கோர் நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கும்போது செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து கேட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். கேட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கினீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிக்கு நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிட முடியும். இது இல்லாமல் மெக்கானிக்கலுக்கு ஒரு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா சில கவர்மெண்ட் ஜாப் வந்து ஸ்பெசிஃபைடு கவர்மெண்ட் ஜாப் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் போக முடியும். இப்போ கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் இருக்கும். இந்த ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்ங்கிற போஸ்ட்டுக்கு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பசங்க ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இது காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலயமா இன்டர்வியூ ஃபாலோட் பை இன்டர்வியூ அது முடிச்சுன்னா ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டராக வர முடியும். இது ஒரு கவர்மெண்ட்டில் வாய்ப்பு. இது இல்லாமல் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் RTO, இந்த RTOங்கிற பொசிஷன் வர்றதுக்கு பப்ளிக் செக்டரில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்தியா பூரா RTO ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து மிக அவசியமான டிகிரி. பிஇ மெக்கானிக்கல் முடித்தவங்க RTOவாக வர்றதுக்கான எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது. எக்ஸாம் மூலயமா கம்ப்ளீட் பண்ணி உள்ளே வரலாம். இதோடு சேர்ந்து DRDO, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வர்றதுக்கான எக்ஸாம் முடித்து அது மூலயமா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். இது இல்லாமல் மெக்கானிக்கல் படிக்கும்போது நான் என்னென்ன ஸ்கில் செட் ரொம்ப முக்கியம். வேலை கிடைக்கணும் சார், மெக்கானிக்கல் படித்தா வெறும் பிஇ மெக்கானிக்கல் மட்டும் நான் படிச்சிடறேன் சார், பிஇ மெக்கானிக்கல் படிக்கணும், நல்ல காலேஜை சூஸ் பண்ணி படிக்கணும். அந்த நல்ல காலேஜுங்கிறத நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் என்னோடய முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த காலேஜில் நீங்கள் படிக்கிற கோர்ஸுக்கு NBA அக்ரிடேஷன் இருக்கா, அந்த காலேஜ் NARF ரேங்கிங்கில் இருக்கா, என் NAC அக்ரிடேஷன் அந்த காலேஜ் வாங்கியிருக்காங்களா, அட்டல் ரேங்கிங் ஆன் இன்னோவேஷன் அதில் அந்த காலேஜ் லிஸ்ட்டாக இருக்கா, இந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி காலேஜை சூஸ் பண்ணுங்கள். அந்த காலேஜில் மெக்கானிக்கலை சூஸ் பண்ணுங்கள். மெக்கானிக்கல் சூஸ் பண்ணும்போது அந்த காலேஜில் இருக்கிற லேபரேட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீச்சர்ஸோட எஃபிஷியன்சி ரிசர்ச் அவுட்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அந்த காலேஜை சூஸ் பண்ணுங்கள் சார். இது மட்டும் போதுமா சார் காலேஜ்? இது காலேஜ் செலெக்ஷனுக்கு ஓகே, ஆனால் அந்த காலேஜில் உங்களுக்கு மெக்கானிக்கல் படிக்கும்போது சில ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மெக்கானிக்கல் பையனுக்கு வந்து ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது மல்டிநேஷ்னல் கம்பெனி, உதாரணமாக ஹுண்டாய், டொயட்டோ, ஃபோர்டு இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜு, சைனீஸ் லாங்குவேஜு, ஜெர்மன் லாங்குவேஜ் இதை மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸை நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஜப்பான் கம்பெனி, இப்போ ஹோண்டா, டொயட்டோ இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ். இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜுக்கு 5 ஸ்டேஜ் இருக்கும், N5, N4, N3, N2, N1. நீங்கள் அட்லீஸ்ட்
பிஇ முடிக்கிறதுக்குள்ளே N5 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்து N4 முடிச்சிருந்தீங்கன்னா, N5 முடிச்சிருந்தாலே உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜ். நீங்கள் N5, N4, N3 வரைக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி அக்செப்டட் பை த இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஜாப்பனீஸ் கம்பெனிஸ். ஏன்னா அவங்க மெயினாக பார்க்குறது இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியோட ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதோட எந்த காலேஜில் ரொபாட்டிக்ஸ் ட்ரைனிங் இருக்குது, இந்த காலேஜில் ரொபாட்டிக்ஸ்னால் என்ன, அந்த ரொபாட்டிக்ஸ் ட்ரைனிங் என்ன, இந்த அந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷன் என்விரான்மெண்ட்டில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி இப்போ நம்ம பேசிகிட்ருக்கிறது எல்லாருமே இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையும் எல்லோரும் ரொம்ப பரவலாக பேசிகிட்ருக்குறோம். இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 3D பிரிண்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க படிப்போடு சேர்ந்து கற்றுக்கணும். இந்த 3D பிரிண்டிங்கிறது ஒரு காலத்தில் வெறுமனே டிசைன், இது வந்து 3D பிரிண்டிங் ஒரு முதல்ல சிவில் இன்ஜினியரிங் மட்டும் இருந்துச்சு, இப்போ அது எல்லா இடத்துலையும் இருக்குது. குறிப்பாக மெக்கானிக்கலில் டிசைன் காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. BEML ஒரு கம்பெனி, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிட்டெடுங்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் முத ரயில் பெட்டி உருவாக்குறதுக்கு எல்லா டிசைனும் பண்ணி கொடுத்தவங்க. இன்னமும் அது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் கம்பெனி இந்த கண்ட்ரி, பப்ளிக் செக்டர் கம்பெனி பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். இந்த மாதிரி கம்பெனியில் வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி காம்போனன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனை மினிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு கார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 to 12,000 காம்போனண்ட்டை மேனுவலாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 3D பிரிண்டிங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே கார் டிசைன் காம்போனண்ட்டை 800 to 1,000 காம்பனண்ட்டில் வந்து அந்த கார் மேனுஃபேக்சரிங்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 3D பிரிண்டிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது நீங்கள் கற்றுக்கிறது உத்தமமான விஷயம், அது உங்களை உயர்ந்த நிலையை கொண்டு போவோம். அதோடு சேர்ந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT, இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது மெக்கானிக்கல் பசங்களுக்கு. ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இந்த IoT கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோடு சேர்ந்து IoT, 3D பிரிண்டிங், ரொபாட்டிக்ஸ், இது மூணும் சேர்ந்து படிக்கிறதுனால உங்களுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இதை தாண்டி இன்றைக்கி முக்கியமாக மெக்கானிக்கலில் ட்ரோன் இன்ஜினியரிங் பற்றி பேசுவாங்க. இந்த ட்ரோன் இன்ஜினியரிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம். இது படிக்கிறதுனால நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுக்காகவும் சேஃப்டி மெஷர்ஸ்க்காகவும் இந்த ட்ரோன் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரோன்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கும்போதே கற்றுக்கணும். அதுக்கு அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரியில் தரமான பேராசிரியர்களும் கட்டமைப்பும் இருக்குதா, உங்களோட ஆராய்ச்சிக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ட்ரோன் டிசைன் பண்ணும்போது உங்களை என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரி விஷயத்துக்கு பேட்டன்ட் வாங்குறதுக்கோ இல்லை அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப மெயினாக பார்க்கணும். அந்த காலேஜை சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது எந்த காலேஜில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லை எந்த காலேஜில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி இன்னோவேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு அதிகம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா ஒரு ஆல் இண்டியா ஆட்டோ ஃபெஸ்ட் காம்படிஷன் நடக்கும், பாஜா இபாஜான்னு. இந்த ஆட்டோ ஃபெஸ்ட் காம்படிஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போதே ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை ரெடி பண்ணி உங்களோட வெஹிக்கிளை நீங்கள் டிசைன் பண்ணணும், நீங்கள் ஜீப்போ இல்லை ஒரு வெஹிக்கிளோ டிசைன் பண்ணி அந்த பாஜா இபாஜா காம்படிஷனில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உங்கள் டிசைன் உங்களோட வெஹிக்கிளை ரன் பண்ணி காட்டணும். அப்படி நீங்கள் ரன் பண்ணி காட்டும்போது உங்களோட வெஹிக்கிளோட டிசைன் இல்லை இன்ஜின் கெப்பாசிட்டி இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எதில் நல்லா இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்கும். இது ரெகக்னேஷனுங்கிறது உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் மட்டும் கிடையாது, இந்த காம்படிஷன் நடத்துறது ஆல் இண்டியா ஆட்டோ அசோசியேஷன் நடத்துகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மஹிந்திரா இந்த மாதிரி லீடிங் கம்பெனிஸோட R&Dலேருந்து வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட R&D எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, ஏன்னா இந்த வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணணும், ஃபேக்கல்டிஸ் கூட இருக்கணும், என்கரேஜ் பண்ணணும். ஆனால் இந்த வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி அந்த காம்படிஷனில் ரன் பண்ணி பையன் அந்த காம்படிஷனில் டைட்டில் வின் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அது மூலயமா ஒரு நல்ல கம்பெனியில் R&Dல உங்களால் உள்ளே போக முடியும். இப்போ பென்ஸ் மாதிரி இருக்க மெர்சிடிஸ் பென்ஸ் டைம்லர் BMW இந்த மாதிரி கம்பெனியில் R&Dல உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் நாலேஜ் ரொம்ப அதிகம். ஸோ மெக்கானிக்கல் படிக்கும்போது என்னென்ன சாஃப்ட்வேர் சார்,
சார், ஜென்ரலாக மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியிலேருந்து சொல்கிறது கேட் கேம், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், இதை தாண்டி கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிஎன்சி மிஷின், கம்ப்யூட்டரைஸ் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷின் சொல்லுவாங்க. இது மெக்கானிக்கலோட கோரில் இருக்கிற விஷயம். இன்றைக்கி அதை தாண்டி நிறைய டிசைன் சாஃப்ட்வேர் இருக்குது. மெக்கானிக்கல் படிக்கிற பையன் ப்ரோஇ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணணும். இன்றைக்கி ப்ரோஇயோடு சேர்ந்து அதுக்கு ஆல்டர்னேட்டாக க்ரையோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று ப்ரோஇ இல்லை க்ரையோ, இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கிறனால டிசைன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஈஸியாக உள்ளே போக முடியும். சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜியை படிக்கும்போது நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் சிக்மாவில் பிளாக் பெல்ட் வாங்கினவங்கலாம் ட்ரெயினராக இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் எந்த காலேஜில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணி மெக்கானிக்கல் படிக்கும்போது உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மாவில் நாலேஜ் இருக்கணும். ப்ரோஇ, க்ரையோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டையா, இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்குதோ இது உங்களை டிசைன் ஃபீல்டில் ஈஸியாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உதாரணமாக கேடுங்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ டைமென்ஷனல் வியூவை ஒரு ப்ராடக்டில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரியும். ஸோ படிக்கும்போது தியரியாக படிக்காமல் ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக ஒரு விஷயத்தை உணர்ந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் படிக்கிற பையன் படிக்கும்போது சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ப்ரோஇ, க்ரையோ, கேட்டையா, 3D பிரிண்டிங், IoT, இந்த மாதிரி ட்ரோன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக கோர் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கோரில் வேலைக்கு போனீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 5-6 லட்சம் ரூபா வேலை கிடைக்கும். ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி மட்டும் இல்லை, உங்கள் டெசிக்னேஷனும் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல நிலமையில் இருக்கலாம். ஸோ அதனால் லைஃப்பில் நல்ல பொசிஷனுக்கு வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இனிஷியலாக கோரில் உள்ளே போகிறது கஷ்டம். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கோர் இண்டஸ்ட்ரி உள்ளே போய் விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து மிக உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உதவும். சரி, இதோட ஒரு முக்கியமான விஷயம், இந்த மெக்கானிக்கல் படிக்கும்போது சில பேர் கேட்பாங்க, சார் மெக்கானிக்கல்ங்கிறது ஜென்ஸ் மட்டும்தான், அதுவும் பசங்க மட்டும்தான் படிப்பாங்க, பொண்ணுங்க படிக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க. அது உண்மைதான். 1990-2000 வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னாலே பெரும்பாலும் வெறும் பசங்க மட்டும் இருப்பாங்க. இந்த 2005-2010 அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொண்ணுங்களும் எடுத்து படிக்கலாம், பொண்ணுங்களும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 வரைக்கும் ஆட்டோமேஷன் கிடையாது. மோஸ்ட்லி வந்து மேனுவல் பேஸ்டு சிஸ்டம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஆட்டோமேட்டட் வராங்க. இந்த மேனுவல் பேஸ்டு சிஸ்டமாக இருக்கும்போது மெக்கானிக்கலில் ஹெவி வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலாக பொண்ணுங்களால் வந்து இந்த நிறைய வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த இடம் கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அப்போ யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தொழில்நுட்ப யுகம் வளர்ந்து வந்ததுனால இந்த ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் பொண்ணுங்களும் ஈஸியாக பசங்களோட கம்பீட் பண்ண முடியும். இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இது ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட், இங்கே யாரும் எந்த வெயிட்டும் கேரி பண்ண போகிறதில்ல. கன்வேயர் பெல்ட்டு, ரோபோ, இந்த மாதிரி விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து மேனுஃபேக்சரிங் போயிட்டுருக்கு. இப்போ ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு ஆப்ரேஷன், அதனால் இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மோரோவர் கவர்மெண்ட்டோட டைரக்ஷன் பிரகாரம் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையும் குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக உமன்ஸ் ட்ரைவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணி அவங்கள அந்த ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கிறனால எல்லா கம்பெனிலும் வந்து உமன்ஸ் ட்ரைவ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணி அவங்க மெக்கானிக்கலில் யாரெல்லாம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிக்கிறாங்களோ அவங்கள வந்து கோர் கம்பெனியில் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதனால் இது நல்ல வாய்ப்பு. இந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறதுனால. மோரோவர் மெக்கானிக்கல்ங்கிறது எவர் கிரீன் ஃபீல்டு, என்னென்னைக்கும் மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கான வாய்ப்பு எந்த இடத்துலையும் குறையாது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஆரம்பத்துலேயே சொன்னேன், அல்லல்ல குறையாத வேலை வாய்ப்புகளையும் தெல்ல தெளிவான எதிர்காலத்தையும் வழங்கக்கூடிய படிப்பு தான் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். படிக்கும்போது கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கணும், க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும், மெக்கானிக்கல் மைண்ட் இருக்கணும். எந்த விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதிலேருந்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கணும். பொதுவாக படிக்கும்போது பசங்களுக்கு முக்கியமான விஷயம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், என்னால் சாதிக்க முடியும்,
என்னால் இதை கற்றுக்க முடியும், நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு பையனுக்கும் படிக்கும்போது இருக்கணும். படிக்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்கிறீங்களோ அந்த கல்லூரி மாணவர்களுக்கு அந்த 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 நேர்மறை சிந்தனையும் திடமான நம்பிக்கையை கொடுக்குற கல்லூரியாக இருக்கணும். அந்த மாதிரி கல்லூரியை சூஸ் பண்ணி மெக்கானிக்கல் படிச்சிங்கன்னா வரக்கூடிய காலம் உங்களுக்கு வசந்த காலமாக இருக்கும். கவர்மெண்ட் செக்டர், ப்ரைவேட் செக்டர், இதெல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்லேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதனால் நண்பர்களே, உங்களோட முழு திறமையை பயன்படுத்தி மெக்கானிக்கலில் ஹோல் ஹார்ட்டடாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த பொறியாளராக வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்பு தரக்கூடிய இந்த துறையை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.